يا نبي الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله அன்பு நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் பெருமானாரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, லகது கானலுக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, பெருமானாருடைய வாழ்க்கை முறையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அழகிய முன்மாதிரி என்றால் எல்லா துறைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி. அந்த அடிப்படையில் இன்று வளர்ந்து வரக்கூடிய தி எமர்ஜிங் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனோதத்துவவியல், சைக்காலஜி என்ற துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் எவ்வாறு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று பெரும்பாலும் மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள். முதலாவது, ஸ்மைல் புன்முறுவல் பூர்ப்பது என்று சொல்கிறார்கள். பொதுவாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் தங்களிடம் பணிபுரிகின்ற ஊழியர்களிடத்தில் நீங்கள் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு பழகுங்கள் என்பதாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. சைனாவில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், A man without smiling face must not open a shop. அதாவது, புன்முறுவல் சிரித்த முகத்தோடு இல்லாத ஒருவனால் ஒரு கடையை கூட திறக்க முடியாது என்று ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்று எல்லா துறைகளுக்கும் மனோதத்துவ நிபுணர்களால் வழங்கப்படுகின்ற ஒரு செய்தி, புன்முறுவலோடு இருங்கள், சிரித்த முகத்தோடு இருங்கள். ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபஸ்ஸமு ஃபி வஜ்ஹி அகீக சதகா, உங்களுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு பார்ப்பது சதகா என்று சொன்னார்கள். 2021 காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகின்ற பொழுது சிரித்த முகத்தோடு பழகுங்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்திற்கும், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்த ஒரு பெருமகனார் நீங்கள் சிரிப்பதே இபாதத் என்று சொல்வது எவ்வளவு மனோதத்துவத்தை பெருமானார் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இரண்டாவது செய்தி, கிவிங், நீங்கள் உங்களுடைய பொருட்களை கொடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். பொருட்களை கொடுப்பதால் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட நபருடைய குணம் உயர்கிறது, சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படுகிறது, ஒரு மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்றியதாக மாறுகிறார். நம்மளுடைய பொருளை கொடுப்பதற்கும் மனோதத்துவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கலாம். ஒரு பொருளை நாம் கொடுக்கின்ற பொழுது என்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்று சொன்னால், இறைவனுடைய அருள், இறைவனுடைய நியமத் நம் மீது இறங்குகிறது. மேலும் அந்த பொருளை நாம் கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி நமக்கு மன நிறைவை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய மன நிறைவை ஏற்படுத்துகிறது. அந்த மன நிறைவு ஏராளமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு தனிநபரை காக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் கொடுங்கள், அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்திற்கு, நீங்கள் உங்கள் பொருளை கொடுப்பதே மார்க்கத்தினுடைய கடமை என்று சொன்ன மார்க்கத்தினுடைய அடிப்படையில் மனோதத்துவ கருத்துக்களை நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி அதர்ஸ், யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று இன்று மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் குறைத்து மதிப்பிடும் பொழுது அந்த மன மகிழ்ச்சி, மன நிறைவு குறைவு ஏற்படுகிறது, தொய்வு ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்களே, பெருமானாரிடத்தில் நான் 10 ஆண்டுகள் ஊழியம் புரிந்தேன், சேவை செய்தேன், என்னை ஒரு முறை கூட உஃப் என்று கூட சொன்னதல்ல, என்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள், நீங்கள் ஏன் இதை செய்யவில்லை என்று கூட ஒரு முறை கூட பெருமானார் கேட்டதில்லை என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த அடிப்படையில் தான் நாம் எந்த விதமான யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது எப்படி வாழ்த்துக்கள் சொல்வார்கள் தெரியுமா? இரண்டு மணமக்களை அழைத்து, உங்கள் இரண்டு நபர்களில் யார் இல்லை எந்த செயல்பாடுகளில் பலகீனம் இருக்கிறதோ அந்த பலகீனத்தை அந்த பலகீனம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய காதுகள், உங்களுடைய வாய், உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், மனவாழ்வு சுபிட்சமாக இருக்கும் என்று வாழ்த்து
வாழ்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதுபோன்ற இந்த மற்றவர்களை குறைத்து மதிப்பிடாமல் இருந்து உயர்வுபடுத்துவதற்கு பெருமானார் மனோதத்துவ நிபுணராகவே செய்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். அடுத்ததாக நான்காவதாக குட் லிசனர். இன்று பெரும்பாலும் நிறைய நாம் பேசுவோம், ஆனால் நாம் பேசுவதை செவிமடுப்பது என்பது இன்று குறைவு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் மனோதத்துவ நிபுணர்கள் பெரிய சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு தேசத்தினுடைய மிக மோசமான ஒரு மனிதர் பெருமானாரிடம் வந்து பேசுகின்ற பொழுது பெருமானார் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த எந்த நபர் பேசுகிறாரோ அந்த நபருடைய வார்த்தையை கேட்பார்கள், கவனிப்பார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குட் லிசனர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் மனோதத்துவ நிபுணராகவே இருந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் கூட, கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோதத்துவ கருத்தை முன்மொழிந்தார்கள். அந்த மாணவர்கள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் புகழுங்கள், வெகுமதிகள் தாருங்கள் என்பதை சொல்லி காட்டினார்கள். ஒரு மாணவருக்கு வெகுமதி கொடுப்பது என்ற அந்த பெருமானாரின் மனதத்துவ கருத்தில் இருந்துதான் இன்று ஏராளமான பரிசுகளும் ஏராளமான கௌரவிப்புகளும் மாணவ சமுதாயத்திற்கு வழங்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு மாணவரிடம் நல்ல பண்பு இருந்தது என்று சொன்னால் அந்த மாணவரை அந்த பண்பை சொல்லிக்காட்டி உயர்த்தி பேசுங்கள். தீய பண்பு அந்த மாணவரிடம் தென்பட்டால் அதை பேசாதீர்கள், தனிமையில் பேசிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோதத்துவ நிபுணராக இருந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே இன்று பிரச்சனை வரும்பொழுது இதை செய்யுங்கள், இதை செயல்படுத்தினால் பிரச்சனைகள் குறையும் என்று 2021 நாம் பேசுகின்ற இந்த கண்ணோட்டத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மனோதத்துவ நிபுணராக இருந்து பெருமானார் பேசிய அந்த செய்திகள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் எல்லோராலும் நடைமுறைப்படுத்தியதாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே மனோதத்துவத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி என்பதை இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல என்றும் அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். எனவே நாமும் எல்லா துறைகளிலும் குறிப்பாக மனோதத்துவத்தில் பெருமானாருடைய கருத்துக்களை ஆராய வேண்டும். ஆராய்ந்து அதன் மூலம் உலகத்திற்கு நல்ல பல கருத்துக்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.